ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சீலின் பிராண்ட்லேருந்து சிவராமன். நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீலின் ஆன்டி பஞ்சர் லிக்விடு. ஸோ இது வந்து எதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, உங்களுடைய பைக்ஸு, கார்ஸு, ட்ரக்ஸு, பஸ்ஸுங்க இந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ரைட் போயிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பஞ்சர் விழுந்துருது. இப்போ நீங்கள் நார்மலாக பஞ்சர் விழுந்தால் என்ன பண்ணுவீங்க, நம்ம போயிட்டு கடையில் கொடுத்துட்டு வந்து நம்ம வந்து பஞ்சர் போடுறது இதுதான் பண்ணும். பட் இந்த லிக்விடு நீங்கள் வந்து உங்கள் வண்டியில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கிறதுனால என்ன நடக்கும்னா, நீங்கள் வந்து இன்னொரு ஒரு பஞ்சர் ஷாப்பை வந்து தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன் அப்படின்னாக்கா, பஞ்சர் ஆன இடத்த இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து அடைச்சி கொடுத்துரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, டயரோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். டயரோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்கலி வந்து 25% வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு அதிகமாகும். மூணாவது விஷயம், இப்போ வந்து சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த கடந்த ஒரு 1-2 மாதத்தில் வந்து நாங்களும் வந்து நிறைய வீடியோஸில் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ ரோடில் நீங்கள் போகும்போது உங்களுடைய டயருடைய ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும், அண்டு டயரில் வந்து ஏர் ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த டயரோட சேஃப்டி நிறைய பேர் வந்து கவனமாக வந்து பார்த்துக்காதனால, நீங்கள் வந்து சென்னை சிட்டிக்குள்ளே ஓட்டிகிட்டே இருப்பீங்க, ஒரு நாள் தானே நம்ம கார் எடுத்துகிட்டு வெளியூர் போகும்போது வந்து நம்ம கார்லேயே போயிட்டு வந்துடலாம், ஃபேமிலியாக போயிட்டு வந்துடலான்னு வந்து சகஜமாக எடுக்கிறதுங்கிறது வந்து இயல்பு தான். பட் எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் வந்து அது பெரிய விஷயமே இல்லை. ஸோ சிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பெருசாக வந்து வேகம் போக முடியாது. பட் அவுட் ஆஃப் தி சிட்டி நீங்கள் ஹைவேஸை பார்த்த உடனே என்ன வரும்னா, நிறைய பேருக்கு இந்த ஃபஸ்ட்டு அதாவது ரேராக ட்ரைவ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்தூசியாசம், நீங்கள் வந்து நீங்கள் பாட்டு வந்து ஒரு 100க்கு மேலே வந்து நம்ம மிதிப்போம். பட் இந்த டயர் வந்து சரியாக இல்லாத பட்சத்தில் என்ன நடக்குதுன்னா ஆக்சிடென்ட்ஸ், பிளாஸ்ட் ஆகிறது. டயர் பிளாஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய இறந்துருச்சு. கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா 20 மேற்பட்டவங்க வந்து அதில் வந்து இறந்துருக்காங்க. இதில் அதிகமாக சிக்கினது கார்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் பயன்படுத்துறதுனால என்ன ஆகலாம், உங்களுடைய டயருடைய லைஃபை அதனுடைய ஹெல்த்தை வந்து பாதுகாத்துக்கும், அண்ட் வந்து பிளாஸ்ட்டு வந்து ஆகாமல் வந்து இது தவிர்க்கும். ஒருவேளை ஒரு ஆணி பட்டுருச்சு, இல்லை வந்து ஹீட்டுனால வந்து நமக்கு வந்து பிளாஸ்ட் ஆகுது, ஹை ப்ரெஷர்னால பிளாஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 100% வந்து உங்களுக்கு வந்து தடுத்து கொடுத்துரும். எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் தான் வந்து வெயில் காலத்தில் தான் வந்து இந்த மாதிரியான விபத்துகள் ஏற்படுது. அதுக்கு வந்து 2 காரணம். ஒன்று, வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலை. அது வந்து அதிக சூடாக இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நமக்கு காற்றுடைய வெப்பநிலை, நம்மளே வந்து வெளியில் இறங்கி காரை விட்டு ஏசி இல்லாமல் இறங்கி நின்னோம்னா நமக்கு வந்து எவ்வளோ அனல் இருக்கோ அதே அனல் வந்து உங்கள் காருக்கும் இருக்கும். அண்ட் இந்த பிளாஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கார்ஸில் வந்து ஃப்ரண்ட் டயர் வந்து டேமேஜ் ஆகிறது. இது எதனால் ஏற்படுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து இன்ஜின் இருக்குது, நம்மளுடைய சூடு அண்ட் இன்ஜின் ரன் ஆகிற சூடு, அண்ட் நீங்கள் ஏசி போடும்போது உள்ளே நமக்கு வந்து கூலிங்காக இருக்கும் போது வெளியில் வந்து அது வெளிப்படுத்தக்கூடிய உள்ளே இருக்கிற அனலை வந்து அது இன்னும் வெளிப்படுத்து. அது எல்லாமே வந்து உங்கள் டயர் மேலே தான் பழம். இது இல்லாமல் உராய்வுனால ஃப்ரிக்ஷன் ஹீட்டு அப்படின்வாங்க, இதுனா உராய்வு தன்மையினால் ஏற்படக்கூடிய வெப்பம். நீங்கள் ரோடில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரோடும் சூடாக இருக்குது, நம்ம டயர் வந்து ரப்பர் தானே இல்லை, என்ன இருந்தாலும் அந்த ரப்பரும் வந்து அதிகமாக சூடாகும். அண்ட் இது வந்து வேகமாக செயல்படும் போது அந்த உராய்வு தன்மையினால் இன்னும் சூடு அதிகரிக்கும். அப்போ டயருக்குள்ளே இருக்கிற காற்று வந்து இன்னமும் சூடு அதிகமாகி அதனுடைய மூலக்கூறுகள் வந்து அளவுக்கு அதிகமாக விரிவடைகிறதுனால வந்து பிளாஸ்ட் வந்து நடக்குது. பட் இது நீங்கள் போடுறதுனால என்ன நடக்கும்னா, இந்த லிக்விடு வந்து டயருக்கும் ரோடுக்கும் டயருக்கு உள்ளே இருக்கிற காற்றுக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிடும். அதனால் வந்து ஹீட்டை வந்து உட்டில் கடத்துறதுங்கிறத வந்து தடுத்து நிறுத்திடுது. ஸோ ஃப்ரிக்ஷன் ஹீட்டை வந்து இது குறைக்கிறதுனாலையுமே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து டயர் வந்து அதிகமாக சூடு ஏறவே ஏறாது. ஸோ அதனால் வந்து இது வந்து பிளாஸ்டிக்கல் தவிர்க்கப்படுது. அண்டு அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கனாக்கா ஜென்ரலாக நான் சொன்னது தான். ஸோ டயரோட லைஃப் வந்து உங்களுக்கு பெருசாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த விதத்தில் வந்து ஒரு இது வந்து உங்களுக்கு வந்து செலவு வந்து குறைக்கப்படுது. அடுத்தது பஞ்சர். இதில் வந்து சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக, ஏன் நான் சிட்டிக்குள்ளே தாங்க ஓட்டுறேன், என்னங்க இதெல்லாம் போட்டு எனக்கு என்னங்க நடக்க போகுதுன்னா, ஒரே ஒரு நாள் ஒரு உச்சி வெயிலில் உங்கள் வண்டி பஞ்சர் ஆகிட்டு அந்த வண்டியை ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளிட்டு போங்க. அந்த தள்ள வேண்டிய வேலையை இல்லாமல் இது வந்து தவிர்த்து கொடுக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு தடவை போடுறதுனால அடுத்த டயர் மாத்திர வரைக்கும் நீங்கள் பஞ்சர் கடையை தேடி போக வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. ஸோ புது டயர்ஸ், புது வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு வர பட்சத்தில் நெக்ஸ்ட் டயர் நீங்கள் மாற்றக்கூடிய வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நாங்கள் வாரண்டி போட்டு கொடுத்துருவோம். ஒருவேளை உங்கள் டயர் டேமேஜ் ஆனாலோ, இல்லை உங்களுக்கு வந்து வண்டி பஞ்சர் ஆகி அந்த பஞ்சர் வந்து அடைக்காமல் போனாலும் உங்களுக்கு மணிபேக் கேரண்டியை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கீழே கொடுத்துருக்குற காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களை தேடி நாங்களே வந்து இந்த சர்வீஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம்.
ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து நான் காட்டிக்கிறேன். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டயரில் இருக்கிற மவுத் பின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். இப்போ என் கையில் இருக்கிறது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டியூபுக்கான டியூப் டயருங்களுக்கான லிக்விடு. இதுலேயே வந்து டியூப்லெஸ்க்கு வந்து தனியாக வருது. இப்போ டியூப்புக்கான லிக்விடை வந்து நம்ம ஃபில் பண்ணுறது தான் பார்க்குறோம். ப்ராசஸ் ரெண்டுமே ஒன்று தாங்க. ஸோ ப்ராசஸில் சேஞ்சஸ் இல்லை. ஸோ இது டியூப்பில் வேலை செய்யும். டியூப்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக டயரில் வேலை செய்யணுன்றதுக்காக அதனுடைய ஃபார்முலா அதனுடைய கெமிக்கல் வந்து கொஞ்சம் தனியாக இருக்கும். அந்த பக்கம் என்னவா தமிழ்நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிராண்டோடைய சொல்யூஷன் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் மறக்காமல் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய வாகனங்கள் பஞ்சரே ஆகக்கூடாதா, நீங்கள் மறக்காமல் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. தமிழ்நாடு முழுவதும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், சென்னை முழுவதும் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. எல்லா ஏரியாலையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட வீலில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காற்றை வந்து நம்ம வெளியேற்றினோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷனை நம்ம உள்ளே அனுப்புவோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா காற்று வந்து பிடிக்கணுங்க. நீங்கள் வந்து வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு